அனைவருக்கும் வணக்கம். இதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே ஈஸியாக பேச வைக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் பெற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் ஸ்பீக் பிக்சர்ஸ் மேக் யுவர் ஃபோட்டோ ஸ்பீக்னு இருக்கும். இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வேணும்னா நான் இந்த வீடியோக்கு கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் டைப் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வணக்கம் நான் என்ன பண்ணுறேன், டைப் பண்ணுறேன். டைப் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொஞ்சம் நல்லா கிளியராகவே கேட்கல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நாட்டு கொடி இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நமக்கு கரெக்டாக வருது. ஸோ இந்த வாய்ஸை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி டைப் பண்ணி கூட. அல்லது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ஈஸியாக ரெக்கார்டு கூட பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அனைவருக்கும் வணக்கம், இதை மாதிரி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டுக்கலாம். இப்படி ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபேஸ்ன்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஷோ ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஆட் ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ நீங்கள் இதில் இங்கே ஸ்டார்ட் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, கீழே இங்கே ஸ்பீக் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதிரி ஃபேஸும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கேமரா இருக்குது, இதை கேமரா கிளிக் பண்ணி கூட ஃப்ரண்ட் கேமரா நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அல்லது பேக் கேமரா கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இதில் செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே சேஞ்சஸ் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா மேலே இங்கே சேஞ்சஸ் ஃபோட்டோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கேலரி இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் கேட்கும், இதில் ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நிறையா ஃபோட்டோஸ் இருக்கும். இதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன், ஆட் ஷோ ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக என்னாக அனிமேட் ஆகுது. இப்போ நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அனைவருக்கும் வணக்கம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேவ் கூட பண்ணிக்கலாம். இப்போ என்னாச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த இமேஜ் வந்து சேவ் ஆயிடுச்சு. இது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஷேர் கூட பண்ணிக்கலாம் டைரெக்டாக. ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கிற ஃபோட்டோஸை இதே மாதிரி பேச வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே ஈஸியாக பேச வைக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த அப்ளிகேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்க. இன்னும் இது போன்ற பல டெக்னிக்கல் அப்டேட்ஸுக்கு மறக்காமல் இந்த யூடியூப் தமிழ் ஒன்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.